குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடக்கூடிய அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிர் சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்குறோம். அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பயிர் முளைக்க வச்சது எடுத்துக்கிட்டேங்க. சரி, எப்படிங்க முளைக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஈஸி. பாசிப்பயிர் நீங்கள் கடையில் வாங்கும்போதே கேட்டு வாங்க, நாட்டு பாசிப்பயிர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவின தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பாசிப்பயிர் முங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க முத நாள் நைட்டு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பாசிப்பயிர் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி இருக்குங்க. ஸோ அப்போ அந்த பாசிப்பயிரை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க, கீழே இருக்க பயிரெலாம் மேலே வர்ற மாதிரி. ஏன்னா சப்போஸ் கீழே கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதில் இருக்க பாசிப்பயிர் நம்ம குலுக்காமல் வச்சோம்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்காக தான் அதை அப்படியே வச்சோம்னா அன்றைக்கி மதியமே அது முளைக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், முளைக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிரும். சரி, இந்த பாசிப்பயிரை ஏன் முளைக்க வைக்கிறோம், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முளைக்க வைக்கும்போது அந்த பாசிப்பயிரில் வந்து அதிகமான புரத சத்து இருக்கும், ஃபோலிக் ஆசிட் இருக்குது, நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, இது எல்லாமே டபுள் ஆகுங்க. சரி, நார் சத்துனா என்ன, அதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், அது யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார் சத்து வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. 4 தடவை கூட எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பவுல் சாப்பிட்டுக்கலாம். சரி, வேறு யாரெல்லாம் சாப்பிட்லாம், வேறு யாருக்கெல்லாம் அது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு பலகீனமாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அவங்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து இதில் இருக்குங்க. ஃபோலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் வந்து கொஞ்சம் அளவை வந்து கூட்டி கொடுக்கும். அப்புறம் வேறு இதில் என்ன இருக்குது, நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். அடிக்கடி, அதாவது நிறையனா வாரத்தில் 4 தடவை கூட ஒரு பவுல் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட பசி வந்து கண்ட்ரோலுக்கு இருக்கும், உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே இது கொடுக்குங்க. சரி, இதை எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே ஊற வச்சு முளைக்க வச்சதுனால இது வந்து தண்ணி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு 2.5 டம்ளர் 3 டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா, தண்ணி ஒரு 3/4 டம்ளர் ஊற்றினாலே போதுங்க. அவ்வளோ ஊற்றினாலே போதும். பாருங்கள், இப்போ தண்ணி அடியில் கொஞ்சோன்னு இருக்குது, நான் பாசிப்பயிர் தான் நிறையா இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா குக்கரை மூடும்போது மேலாப்பில் உப்பு மட்டும் அப்படியே தனியாக நிற்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதை நீங்கள் மூடி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாளித்து முடிக்கிறதுக்குள்ளே இது வெந்துடும். இது இப்போ விசில் வந்துச்சுன்னா ஸ்டீம் அடங்குற வரையிலும்லாம் வெயிட் பண்ண வேணாம், விசிலை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கம்மியாக போட்டிருக்கேன். இது கூட வந்து நல்ல ஃப்ளேவருக்காகவும் ஹெல்த்துக்காகவும் வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் போடலாம். அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வெள்ளை உளுந்து வந்து நிறைய போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி பாசிப்பயிர் சாலடுக்கெலாம் காரம் வந்து கம்மியாக போட்டால் தாங்க டேஸ்ட் இருக்கும். ஸோ 2 வரமிளகாய் தான் நிறைய போட தேவையில்லை, 2 வரமிளகாயை மட்டும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருகப்பில் பறித்து அது கூட போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயும் இதை தாளிக்கிற நேரம் தான் அங்கே வேகிறதுக்காகும். ஏன்னா ஊற வச்ச பயிர் முளைக்க வச்ச பயிர் வந்து சட்டுன்னு வெந்துடும். இப்போ அது வெந்துருச்சு, நான் அந்த வந்து விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த பாசிப்பயிரை எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக தானே நம்ம வச்சோம். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றின தண்ணியிலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வத்திக்கிறட்டும் அப்படின்ட்டு நம்ம கிளறி விட்டோம்னா இந்த பாசிப்பயிர் தாளிக்கிறது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட இனிமேல் காய்கறி என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். நான் இது கூட இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிடுவேங்க. கேரட்டில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள், கால்சியம் இருக்குது. இந்த கேரட் சாப்பிட்றதுனால கேன்சர் வர்றதை தடுக்கும். ஒருவேளை கேன்சர் செல் நம்ம உடம்புல இருந்தால் கூட அதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த கேரட்டுக்கு இருக்குங்க. இந்த கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது, இது எல்லாத்துக்குமே தெரியும். கண் பார்வை திறனுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு எதுன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு தான். இந்த காலத்தில் பாதி பேர் கண்ணாடி போட்டு எடுத்து அலையிறோம். ஸோ நம்மளோட பார்வை திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேரட்டை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த சாலட் வந்து நம்ம ரெடி பண்ணி லாஸ்ட் ஆக்கின்றோம்ல, அந்த டைமில் கூட கேரட்டை போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டோம்னா ரொம்ப நல்லது. கேரட் பச்சையாக சாப்பிட்ற காட்டிலையும் ஒரு வதக்கு வதக்கி சாப்பிட்டா அதோடய சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்பு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து சும்மா தான் போட்டிருக்கேன்.
எடுத்து ஒரு பவுலில் போட்டு அந்த சூடோடு அந்த கேரட்டை வந்து நான் போட்டுக்கிறேங்க. இப்போ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச கேரட்டை அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. கேரட் சாப்பிட்ற கேரட் சாப்பிட்றதுனால அதில் விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக மாறுவாங்க. அடிக்கடி கேரட் ஜூஸு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஒரு மாதிரி நல்ல அழகு கொடுக்குங்க. இப்போ நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். இதுவே ஊட்டி பீட்ரூட் கேட்டு வாங்கினீங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊட்டி பீட்ரூட்டு தான். ஸோ இதில் ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக திருவி நான் போட்டிருக்கேங்க. பீட்ரூட் சாப்பிட்றது லிவருக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இதுலேயும் கேன்சரை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இதில் அதிகமான ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து இது வந்து இரத்த சோகையை போக்கும். இது ரொம்ப நல்லது. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. யாரெல்லாம் பீட்ரூட்டை ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும் பீட்ரூட்டை கம்மியான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சுகர் பேஷண்ட் தாராளமாக கேரட்டு பீட்ரூட் ரெண்டையுமே சாப்பிட்லாம். என்ன அளவோடு சாப்பிடணும். இப்போ நான் இவ்வளோ பெரிய பவுலில் எடுத்ததுக்கு கொஞ்சம் கேரட் பீட்ரூட் போட்டிருக்கேன்னா வீட்டில் சுகர் பேஷண்ட்டுக்கு இது போதும். அப்புறம் குழந்தைங்களுக்குன போது கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. இப்போது டேஸ்ட்டுக்காக பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறிக்கிற வேண்டிதான். கிளறிட்டு உங்கள் கிட்டே இருந்தால் நாட்டு மல்லித்தலையாக இருந்தால் கொஞ்சம் நிறைய மல்லித்தலையும் போட்டு கிளறினிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த சாலட் வந்து முழுக்க முழுக்க சத்துக்கள் நிறைந்தது தான். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால கேரட்லேயும் சரி, பீட்ரூட்லேயும் சரி, பாசப்பயர்லேயும் சரி, பாசப்பயில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. இந்த கேரட் பீட்ரூட்டில் வந்து அதிகமான கால்சியம் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் காலம் வயசாகும்போது நரம்புகள் தளர்வாகும், நடக்க முடியாமல் போகிறது, கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது, ஷோல்டர் பெயின், தோள்பட்ட பெயின் இருக்கவங்க, இப்படி நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் இப்போயே கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கணும்னா இந்த மாதிரி சத்தான சாலட் வந்து வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை இல்லைன்னா 4-5 தடவை கூட கொடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி கொடுங்க. ஒரு நாளைக்கு வந்து பாசிப்பயிறு சாலட் அப்படின்னா இன்னொரு நாளைக்கு வந்து சுண்டக்கலை, கருப்பு சுண்டக்கலை சாலட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சாலடில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும், குட்டி குட்டியாக நறுக்கி அப்படின்னு. நான் போட்டது கிடையாது, பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மல்லித்தலை போடுவேன், மல்லித்தலை என்கிட்ட இல்லை. இருந்தால் மல்லித்தலை கொஞ்சம் நிறையா போட்டோம்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் இந்த சாலட் வந்து விரும்பி சாப்பிட்லாம். கொஞ்சம் அவங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பசி இருக்காது. சின்னவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டான. நீங்கள் பாசிப்பயரை சும்மா தாளித்து சாப்பிட்றத காட்டிலையும் இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டுன்னு காய்கறிகளோடு சேர்த்து கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.